சித்திக் அவர்களிடமிருந்து இப்போ வந்து பணநாயகம் வென்றிருக்கிறது, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பணநாயகம் வென்றிருக்கிறது அப்படின்னு அதிமுக வேட்பாளர் தென்னரசு கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை சித்திக், கேக்குதா? கேக்குது மேடம், வணக்கம். வணக்கம். பணநாயகம் வென்றிருக்கிறது அப்படின்னு அதிமுக வேட்பாளர் தென்னரசு கூறியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தலில் இதுதான் நடந்திருக்கு, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை, பணநாயகம் வென்றிருக்கிறது, திமுகவுடைய பணநாயகம் வென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லை, இப்போ வாக்களித்து இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய 2 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கிறது, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கு. இந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கான ஒரு வெற்றியா தான் இந்த ஈரோடு கிழக்கினுடைய இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஏறத்தாழ 20,000 வாக்கள் லீடிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில பார்க்கும்போது தெரியுது. இப்போ அதிமுகவினுடைய வேட்பாளர் ஓட்டு எண்ணிக்கையின் போது இப்படி தெரிவிக்கிறார். நேத்து முந்தாவது நாள்லாம் கேட்கும் போது நான் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவேன்னு சொல்லி எதிரணியில இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் சொன்னாரு. அப்போ இன்னைக்கு தான் தோல்வியை தழுவுகிறேன், மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது திமுகவை நோக்கி இருக்கு, பெண்களின் வாக்கு திமுகவுக்கு இருக்கு, மாணவர்களின் வாக்கு திமுகவுக்கு இருக்கு, ஒட்டுமொத்தமா ஈரோடு கிழக்கு திமுகவுக்கான வாக்கு அளித்து விட்டார்கள்ன்ற செய்தி வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைப்பது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய தன்மையை காட்டுது. மக்களை வந்து அவர்கள் வந்து மிக குறைவாக மதிப்பிடுறார்கள் அப்படிங்கிற நிலவரத்தை தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. இல்ல, அப்ப இந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா இல்லையா? அங்க பணம் பரிசு பொருட்கள் எதுவுமே விநியோகிக்கப்படல, ஜனநாயக முறைப்படி தான் நடந்தது, மக்களை சுதந்திரமாக அவர்கள் நினைத்தவர்களுக்கு வாக்களிக்க தான் நாங்கள் விட்டோம், எந்தவித கட்டுப்பாடுமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமைப்படுத்தவோ நாங்கள் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு அழுத்தத்தை எதுவும் கொடுக்கவில்லை, அவங்களுடைய ஏழ்மையை நாங்கள் பயன்படுத்தலை, சுதந்திரமான ஜனநாயக முறையில் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியான நிலவரங்கள் அங்க நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்குமே. இல்ல, இப்ப சுதந்திரமாக வாக்களிக்க விட்டீங்களான்னா, இப்ப நெறியாளரா நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், வாக்குச்சாவடிக்கு நீங்க போறீங்க, மேடம் கேட்கறது இல்ல, வாக்குச்சாவடிக்கு நீங்க போறீங்க, வாக்குச்சாவடிக்கு நீங்க போகும்போது மறைவான அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாக்கை செலுத்த போறீங்க, அங்க யாரு போய் இவர்களுக்கான அழுத்தத்தை கொடுக்க முடியும்? உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், யார் போய் வாக்காளர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும்? இல்ல, இதுலயே ஜனநாயகம் இருக்காங்கறதுதான் இங்க கேள்வியா இருக்கு. நீங்க மறைச்சு போடுறது அப்படிங்கறத விட இத நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேசணும்னா பிஹைண்ட் தி சீன் திரைமறைவுல நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கும். உங்களுக்கும் அது தெரியும், வெளியில மக்களுக்கும் தெரியும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படையா சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே குடுக்கலன்னு நீங்க சொல்லிடலாமான்னு கேக்குறேன். அப்படி இருந்ததுன்னா சொல்லிடுங்க. இல்ல, பப்ளிக் டொமைன்ல வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆதாரப்பூர்வமாக நம்ம கருத்துக்களை முன்வைக்க முடியும். இப்போ தேர்தல் ஜனநாயக பூர்வமா நடந்துச்சான்னு கேட்டா 27ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்றது, 27ஆம் தேதி எல்லாரும் லைன்ல போய் நின்று மறைவான இடத்தில் அவரவர்களுக்கான சின்னங்களும் வேட்பாளர்களும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, எல்லா கட்சியை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் அமர்ந்திருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன அழுத்தத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்க முடியும்னு நான் கேக்குறேன். இல்ல, இப்ப அதுக்கு முன்னாடி கொடுத்தது அதெல்லாம் என்ன, முன்னாடி வந்து நிறைய புகார்களும் தேர்தல் ஆணையத்துக்கு போனுச்சு, அதற்கான புகார்கள் வீடியோக்கள் தேமுதிக சார்பில் தேர்தலை நிறுத்துங்க அப்படிங்கிற புகாரும் போனது. அதற்காக அவங்க கொடுத்த ஆதாரங்கள்லாம் என்ன அப்படின்னா, நிறைய வீடியோ பரிசு பொருட்கள் கொடுத்ததாகவும், எல்லாரையும் ஒரு பட்டியல மக்களை வந்து அடைச்சு வச்சதாகவும் நிறைய அவங்க ஆதாரத்தையும் கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் வந்து என்ன, எதிர்கட்சிகளுடைய பொய் புகார் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது மறைமுகமா அவங்களுக்கு இது கொடுத்து எங்களுக்கு வாக்களியுங்கள்னு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இல்ல, இப்ப வந்து எப்படி அடைச்சு வைத்தார்கள் அப்படிங்கிற இந்த வாதத்தையே என்னால ஏற்க முடியல. ஏன்னு சொன்னா 25 நாட்கள் ஜனவரி 28ல இருந்து 25ஆம் தேதி வரை ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து களத்துல இருந்தவண்ணா, இதுல நேரடியாக அந்த களத்திலே பணியாற்றியவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணியாற்றிய திமுகவினர்களில் நானும் ஒருவன். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது திமுகவிற்கு வாக்களிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் மக்களிடத்துல பெருவாரியாக இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப நீங்க கேக்குறீங்க, மக்களை வந்து ஒரு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி,
தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டிருந்தது. அது திமுகவுக்கும் தேர்தல் பணிமனை இருந்துச்சு, அதிமுகவுக்கும் இருந்துச்சு, இன்னும் பிற கட்சிகளுக்கும் இருந்துச்சு. இப்ப வாக்களித்த 170,000 பேரையும் ஒரு இடத்துல அடைக்க முடியுமா? இது சாத்தியமா? முதல்ல இப்படி வாக்காளர்களை வந்து மீண்டும் மீண்டும் குறை சொல்லுவது அப்படிங்கிறது வந்து தேர்தலில் தோற்று போகிறவர்கள் இல்ல தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் சொல்ற வாதமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கே இப்ப ஒரு கேம நிறுத்தி நம்ம ஜெனரலா பார்க்கும்போது நம்ம ஒரு கேரம் போர்டு விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா தோத்து போகக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க உடனே அந்த கேம நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தேர்தலில் தோல்வியை தழுவக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியாதவர்கள் இந்த கேம நிறுத்து அப்படின்னு சொல்றதற்கான அடிப்படையில தான் நம்ம இந்த கருத்தையும் பார்க்க வேண்டியது. சரி, இதை முதல் சுற்று பார்வையை நான் எடுத்துக்கிறேன்.